வெல்கம் டு ஜெனித் ஏஎஸ் அகாடமி. நாம் டெய்லியும் இந்து தமிழ் நியூஸ் பேப்பர்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு 26/2/2020 நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். கடற்படைக்காக அதிநவீன அப்பாச்சி ரோமியோ ஹெலிகாப்டர்களை வாங்க ₹21,000 கோடிக்கு இந்திய அமெரிக்கா ஒப்பந்தம். தீவிரவாதத்திலிருந்து மக்களை காப்பாற்ற இரு நாடுகளும் உறுதி என்று குறிப்பிட்டிருக்கிறது. அதே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார் பிப்ரவரி 24 மற்றும் 25 தேதிகளில். அதிபராக பதவியேற்று முதல் முறையாக இந்தியாவிற்கு வந்திருக்கிறார். 24 தேதி வந்து இந்தியாவில் வந்து சர்தார் வல்லபாய் படேல் மைதானத்தை வந்து திறந்து வைத்திருக்கிறார். இது உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானமாகும். இப்போ உருவெடுத்திருக்கிறது. 110,000 நபர்கள் உட்கார்ந்து பார்க்கறது வசதி படைத்தது இந்த கிரிக்கெட் மைதானம். அதற்கு இடையில் வந்து சபர்மதி ஆசிரமத்தை சென்று பார்த்திருக்கிறார். இன்று வந்து செய்திக்கு வரைக்கும் வந்து இந்த இன்றைய செய்தியில் பார்த்தீங்கன்னா, இந்திய கடற்படைக்காக அமெரிக்காவிடமிருந்து 24 ரோமியோ ஹெலிகாப்டர்களும் 6 அப்பாச்சி ஹெலிகாப்டர்களும் வாங்கப்பட உள்ளன. ரோமியோ ஹெலிகாப்டர்களின் ஏவுகணைகள் மூலம் கடலுக்கு அடியில் செல்லும் நீர்மூழ்கி கப்பலையும் தாக்கி அழிக்க உள்ளது. கடலுக்கு அடியிலும் நீர்மூழ்கி கப்பலையும் தாக்கி அழிக்க உள்ள ஹெலிகாப்டர்கள் ஏவுகணைகள் மூலம் ரோமியோ ஹெலிகாப்டர் மூலம் உள்ள ஏவுகணைகள் மூலம் தாக்கி அழிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மேலும் மனநலம் மருத்துவ உபகரணங்களை பாதுகாப்பதை கையாள்வது இந்தியன் ஆயில் சார்ட் இண்டஸ்ட்ரியல் ஒத்துழைப்பு ஆகிய தொடர்பான 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருக்கிறதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ராஜா சம்புலோச்சனால் ஜம்மு என்று பெயர் வந்தது. அவர் அந்த நகரை ஜம்பூர் என அழைத்தார். அதுவே ஜம்மு என மாறியது. அதேபோல் காஷ்மீர் என்ற சொல் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது. காய் என்றால் நீர், சிமிரா என்றால் உறைதல். இதுவே காஷ்மீரானது என்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து விதி என்னன்னா 370/35A. இது கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டால் போதுமானது. அதே மாதிரி அக்டோபர் 31ஆம் தேதி அதிகாரபூர்வமாக நடைமுறைக்கு வந்தது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். தமிழகத்தின் கடும் எதிர்ப்பால் மேகதாது அணை குறித்த விவகாரம் தள்ளிவைப்பு. டெல்லி காவேரி மேல்மை ஆணையத்தின் 5வது கூட்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ 8வது கூட்டம் நடைபெற்றிருக்குன்னா, காவேரி நதியின் மேலாண்மை வாரியத்தின் 5வது கூட்டம் டெல்லியில் உள்ள மத்திய நீர்வள ஆணையம் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. அந்த ஆணைய தலைவர் யார்னா, ராஜேந்திரகுமார் ஜெயின். காவேரியின் மேலாண்மை வாரியத்தின் தலைவர் வந்து ராஜேந்திரகுமார் ஜெயின் என்பதை தெரிந்து கொண்டால் போதுமானது. இந்த காவேரி என்பது பார்த்தீங்கன்னா, காவேரி நீரானது 4 மாநிலங்கள், அதாவது கரெக்டாக சொல்ல போனால் 3 மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவானது. கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, அன்று வந்து பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு பொதுவானது. ஓகே, இந்த நான்கு நிலங்களுக்கு சம்பந்தப்பட்ட அனைவரும் எனது உறுப்பினர்களாகவும் இருப்பார்கள். அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்புக்காக கே.வி. ஜெயஸ்ரீக்கு சாகித்ய அகாடமி விருது என்று கொடுக்கப்பட்டிருக்கு. நிலம்பூத்து மலர்ந்த நாள் நாவல் தேர்வு என்று கொடுக்கப்பட்டிருக்குது. சாகித்ய அகாடமி வந்து ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த இலக்கிய படைப்பாளர்களுக்கு மொழிபெயர்ப்புகளுக்கும் விருது வழங்கி வைக்கிறது. அதன்படி இந்த ஆண்டு வந்து கன்னடம் தவிர 23 மொழிகளுக்கான மொழிபெயர்ப்பு நூல்களுக்கான சாகித்ய அகாடமி விருது நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சங்ககால தமிழ் இலக்கியங்களில் உள்ள தமிழர் வாழ்வை மையப்படுத்தி மலையாள எழுத்தாளர் எழுதிய நாவலை ஜெயஸ்ரீ தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். திருவண்ணாமலையில் வசித்து வரும் ஆசிரியரான கே.வி. ஜெயஸ்ரீ மலையாளத்திலிருந்து பல்வேறு இலக்கிய பிறகுகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவருக்கு தான் சாகித்ய அகாடமி விருது. அதாவது தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி யாருக்கு வழங்கப்படுகிறதுனா, கே.வி. ஜெயஸ்ரீ. நூலுடைய பெயர் வந்து நிலம்பூத்த மலர்ந்த நாள் என்பதாகும். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட், அதே 2019 சாகித்ய அகாடமி விருது யாருக்குனா, சோ தர்மன் சூல் என்ற நாவலுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். துப்பாக்கி சூடு குறித்து விசாரணைக்கு வசதியான தேதியில் ஆஜாரர் ரஜினிக்கு மீண்டும் சம்மன் என்று கொடுப்பது. கடந்த 2018 மே 22ஆம் தேதி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம் வந்து வன்முறையாக முடிந்தது. அந்த வன்முறையாக துப்பாக்கி சூட்டில் வந்து 13 பேர் வந்து உயிரிழந்தார்கள். அதை விசாரிப்பதற்காக
ஒரு ஆணையமும் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையத்தினோட தலைவர் யாருன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் என்பவராகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். கூடங்குளம் அணுமின் நிலையத்தை சுற்றி 5 கிலோமீட்டர் வரையிலான பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ அணு உலைகள் அமர்ந்த இடத்துல அதை சுற்றி பார்த்தோன்னா 5 கிலோமீட்டர் வரை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொண்டால் போதுமானது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். மாசடைந்த 30 நகரங்கள் பட்டியல் காஜியாபாத் உட்பட 21 இந்திய நகரங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உலக காட்டுத்தார ஆய்வறிக்கை 2019 வந்து IQUAR விஸ்வல் நிறுவனம் உருவாக்கியுள்ளது. இதில் உலகின் மிகவும் மாசடைந்த நகரங்கள் பட்டியல் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள காஜியாபாத் முதலிடத்தை பிடித்தது. உலகில் மிகவும் மாசடைந்த நகரங்கள் பட்டியல் வந்து காஜியாபாத் வந்து முதலிடம் வகிக்கிறது. இதில் 2வது இடத்தை வந்து சீனாவில் உள்ள ஹோடோன் நகரமும் பாகிஸ்தான் குஜராவாலா 3வது இடத்தையும் பைசாலாபாத் 4வது இடத்தையும் பெற்றுள்ளன. இந்தியாவின் தலைநகரமான டெல்லி வந்து இந்த பட்டியலில் 5வது இடத்தை பெற்றுள்ளது. மிகவும் மாசடைந்த நகரங்களில் பட்டியல் வந்து 21 இந்திய நகரங்கள் இருக்கிறது. அதில் வந்து டெல்லி 5வது இடமாகவும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள காசியாபாத் வந்து முதலிடத்திலும் இருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.